பகுல் கண்ணா குட் ஆஃப்டர்நூன். எடுத்துக்காட்டு 3.43 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 13x பிளஸ் கே ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம் 17 எனில் கேயின் மதிப்பு காண்க. இங்க என்னடா கண்ணா கொடுத்துருக்குறாங்க, முதல் ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இது என்னது இருபடி சமன்பாடு, அதாவது எந்த அமைப்புல இருக்குது நமக்கு இது? ax2 பிளஸ் bx பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்ற அமைப்புல இருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம். இந்த இருபடி சமன்பாட்டினுடைய மூலங்களினுடைய வித்தியாசம், இப்ப மூலங்களை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆல்பா கமா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புரியுதுங்களா, இதனுடைய மூலங்களை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கிறோம். அப்ப என்ன கொடுத்துருக்குறாங்க இங்க, மூலங்களின் வித்தியாசம். அப்ப என்ன அர்த்தம், ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17, மூலங்களின் வித்தியாசம். சரியா டாக்டர்னா, புரியுதா? கொஞ்சம் வீடியோ பாக்குறவங்க என் கூடவே ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. மூலங்களின் வித்தியாசம், இப்படி தெரியலன்னா நீ மூலங்களின் வித்தியாசம் ஈக்குவல் டு 17 தனியா கூட எழுதிக்கோ. புரியுதா? மூலங்களின் வித்தியாசம், மூலங்களின் வித்தியாசம். நம்ம என்ன பண்ணுவோம், கூடுதல் கூடுதல்ன்றதுலயே படிச்சிருப்போம், மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கற் பலன்னு படிச்சிருக்கனால அதே பாயிண்ட் ஆஃப் வியூவே பார்ப்போம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, வெரி குட், மூலங்களின் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இத ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். முத இருபடி சமன்பாடு எப்படி, நமக்கு ஒரு ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல், என்னடி கண்ணு, மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ், மூலங்களின் கூடுதல் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல், மூலங்களின் பெருக்கல் பெருக்கற் பலன் கூட சொல்லலாம். ஈக்குவல் டு என்னது, 0. நம்ம இங்க மூலங்களை என்னன்னு எடுத்திருக்கிறோம், ஆல்பா கமா பீட்டா. புரியுதுங்களா? அப்ப நல்ல கவனிங்க, இது இன்னொரு விதமா எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. ஏதாவது ஒன்ன வச்சுக்கோ நீங்க, புரியுதுங்களா, ஒன்னா இது படி எழுதலாம் இல்லாட்டி இது, புரியுதுங்களா, அல்லது ரெண்டையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எது வேணும் இப்பன்றது சொல்லுங்க, நம்ம எந்த விதத்துல வேணாலும் இதை செய்யலாம். புரியுதுங்களா? இப்ப மூலங்களின் கூடுதலையும் மூலங்களின் பெருக்கலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? மூலங்களின் கூடுதல்ன்றது என்னது, ஆல்பா பிளஸ் பீட்டா. இது ஃபார்முலா மூலியமாவும் கண்டுபிடிக்கலாம், இல்ல இந்த சமன்பாட்டின் மூலியமாவும் கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர், புரியுதுங்களா, வேற கலர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன இருக்குது, 13. அப்ப இந்த மூலங்களின் கூடுதல் இருக்கிற இடத்துல என்ன வருது நமக்கு, 13. இந்த எக்ஸ் என்ன ஆகும், அப்படியே வருது பாருங்க, ரைட்டா. அடுத்து என்னது, பிளஸ் மூலங்களின் பெருக்கல், மூலங்களின் பெருக்கல் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, கே ஈக்குவல் டு 0. அப்ப மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு என்னது, 13. மூலங்களின் கூடுதல் என்ன, 13. அடுத்து என்னது, மூலங்களின் பெருக்கல் என்ன, கே. புரியுதுங்களா? மூலங்களின் கூடுதல் 13. நீங்க பாருங்க, இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் அப்படியே இருக்கு, மூலங்களின் கூடுதல்னு இருக்கிற இடத்துலதான் 13 இருக்கு, எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கு, அதே மாதிரி பிளஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் இருக்கு, மூலங்களின் பெருக்கல் இருக்கிற இடத்துல கே இருக்குது. புரியுது அடிக்கண்ண? அதனால கொஞ்சம் இந்த ஆல்பா பிளஸ் பீட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தெரியும் மிஸ் அப்படின்ற குழந்தைங்க, நீங்க முத இதையாவது எழுதுங்க, முத ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணுங்க, தெரியல அப்படின்னு விடக்கூடாது, அதுதான் நான் சொல்றது. இல்ல இது படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் ஆல்பா பீட்டானா எனக்கு தெரியாது, கிடையாது, கணக்கு கொடுத்துருக்காங்க, கணக்க படிங்க. இங்க இருக்கிறதே இதை எழுதலாமா இல்லையா, மூலங்களின் வித்தியாசம் 17, உன்னால எழுத முடியுமா முடியாதா, தாராளமா எழுதலாம். இந்த ஆல்பா பீட்டா தெரியலன்னா கூட முதல் இந்த வரியை எழுதலாம்,
அதே மாதிரி என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எக்ஸ் பிளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. அப்ப மூலங்களின் கூடுதல் எழுதிடுவீங்களா? பதிமூணு. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம் மூலங்களை? மூலங்கள் என்ன? மூலங்கள் ஆல்பா கமா பீட்டா என்க. ரைட் அடிக்கணும். மூலங்கள் என்னன்னு ஆல்பா கமா பீட்டா. அப்ப மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எக்ஸ் பிளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுக்கு இங்க பாருங்க, ரைட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா வந்திருக்குது? வெரி குட், பதிமூணு. அதே மாதிரி பாருங்க, ஆல்பா பீட்டா என்ன வந்திருக்குது? கே. ஏன்னா இந்த சிம்பிள் வந்து இங்க மாறல, அதனால ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? பதிமூணு. ஆல்பா பீட்டா என்னது? கே. சரியாடா கண்ணா? அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு பதிமூணு. இது ஒண்ணுமே கிடையாது, மூலங்களின் கூடுதல் தான். அதனால மிஸ் ஆல்பா பீட்டா மட்டும் வச்சு செய்யறானா, இதெல்லாம் தேவையே இல்லை. ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு பதினேழுன்னு, இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு பதிமூணு. அடுத்து என்னது? ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு கே. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு என்னது? கே. ரைட்டுங்களா? இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு பதிமூணு. ஏன் மிஸ் இப்படியே எழுதுனேனா, ஏன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல பதிமூணு வந்துருக்குது. பிளஸ்க்கு பிளஸ் ஆல்பா பீட்டா வந்த இடத்துல கே வந்துருக்கு. அதனால டைரக்டாவே எழுதிக்கிட்டேன், நான் ஃபார்முலா யூஸ் பண்ணல. புரியுதுங்களா? ஆக்சுவலா என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. புரியுதுங்களா? அடுத்து என்னது? ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இதுதான் ஃபார்முலா. புரியுதுங்களா? அப்ப என்ன வந்திருக்கும் நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கு? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு, புரியுதுங்களா, இங்க என்ன வந்திருக்கும் நமக்கு? மைனஸ் பி இருக்கிறதுல என்ன போடுவோம்? மைனஸ் பதிமூணு. புரியுதுங்களா? ஏ ஈக்குவல் டு ஒன்னு. ஏ ஈக்குவல் டு என்னது? ஒன்னு. பி ஈக்குவல் டு என்னது? மைனஸ் பதிமூணு. சி ஈக்குவல் டு என்னது? கே. அதனால என்னது? மைனஸ் ஆஃப் மைனஸ் பதிமூணு டிவைடட் பை ஒன்னு. அப்ப என்ன வரும்? பிளஸ் பதிமூணு. இப்ப குழந்தைங்களுக்கு இது தெரியலன்னு போது நீ இப்படியே செஞ்சுக்கலாம், இது ரொம்ப எளிமையா இருக்கும். அடுத்தது ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி என்ன அடிக்கணும்? கே. சி என்னது? கே. டிவைடட் பை ஏ என்னது? ஒன்னு. அப்ப என்னது? ஆல்பா பீட்டா கே. அதனாலதான் மிஸ் என்ன பண்ணிக்கிட்டேன், டைரக்டா எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? பதிமூணு. ஆல்பா பீட்டா என்னது? கே. இப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்குது? ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு பதினேழு. இப்ப இது என்னது? சமன்பாடு ஒன்னுன்னு வச்சுக்கோங்க, இது என்னது? சமன்பாடு ரெண்டு. இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம என்ன பண்ணலாம்? வெரி குட், கூட்டலாம். இந்த ரெண்டு சமன்பாடையும் என்ன பண்ணலாம்? கூட்டலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆல்பா மைனஸ் பீட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இதை வச்சு பண்ணலாமா? ஆல்பா பிளஸ் ஆல்பா எத்தனை ஆல்பா? ரெண்டு ஆல்பா. இந்த பிளஸ் பீட்டாவும் மைனஸ் பீட்டாவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். பதிமூணையும் பதினேழையும் கூட்டினோம்னா முப்பது. அப்ப ரெண்டு ஆல்பா ஈக்குவல் டு முப்பது. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு என்னது? முப்பது பை ரெண்டு. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு பதினஞ்சு. புரிஞ்சது அடிக்கணு? ஆல்பா ஈக்குவல் டு என்னது? பதினஞ்சு. இப்ப நமக்கு இது தெரியும், ஆல்பா பீட்டா என்னது? கே. இப்ப பீட்டா வேணுமா வேணாமா? இப்ப நமக்கு பீட்டா கண்டுபிடிக்கணும்ல. இப்ப இந்த சமன்பாட்டுல எங்கேயாவது அப்ளை பண்ணா கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிக்க முடியாதா? வெரி குட், கண்டுபிடிக்க முடியும். அதனால இப்ப என்ன பண்ணிக்கலாம், ஆல்பா ஈக்குவல் டு பதினைந்து என்பதை, ஆல்பா ஈக்குவல் டு பதினைந்து என்பதை எதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? சமன்பாடு ஒன்றில் பிரதியிட. எதுல அடிக்கணு? சமன்பாடு ஒன்றில் பிரதியிட. சமன்பாடு ஒன்னு எது அடிக்கணு? வெரி குட், ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு பதிமூணு. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு பதிமூணு. ஆல்பா எவ்வளவு? பதினஞ்சு. பிளஸ் பீட்டா தெரியாது, அதனால பீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு பதிமூணு. அப்ப பீட்டா ஈக்குவல் டு என்னது? பதிமூணு. இந்த பிளஸ் பதினஞ்சு இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? வெரி குட், மைனஸ் பதினஞ்சு. அப்ப பீட்டா ஈக்குவல் டு என்னடா கண்ணா? மைனஸ் ரெண்டு. ஏன் பதினஞ்சுல இருந்து பதிமூணு போச்சுன்னா ரெண்டு, பதினஞ்சுக்கு என்ன குறி இருக்குது? மைனஸ். அப்ப மைனஸ் ரெண்டு. இப்ப ஆல்பா பீட்டா வந்துருச்சா? ஆல்பா தெரியும், பீட்டா தெரியும். இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் சொல்லுங்க? வெரி குட், ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு கே.
ஆல்பா எவ்வளவு 15 அடுத்தது பீட்டா எவ்வளவு -2 கே அப்ப கே ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும் -30 கே ஈக்குவல் டு என்ன அடிக்கணும் -30 அவங்க என்ன கேட்டிருந்தாங்க கேவோட மதிப்பு தான கேட்டிருந்தாங்க புரிஞ்சதா புரியலையா ரைட்டா அதனால இப்படி எழுதிக்கோங்க x2 minus alpha plus beta into x alpha plus betaன்றது மூலங்களின் கூடுதல் நம்ம முதல்ல மூலங்களை ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கணும் ஏன்னா இங்க மூலங்களின் வித்தியாசம் கொடுத்திருக்கறது நம்ம ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17 னு எடுத்துறோம் அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா 13 அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டாவை ஆல்பா மைனஸ் பீட்டாவையும் நம்ம இது தீர்க்கும் போது ஆல்பாவும் பீட்டாவும் கிடைச்சது அடுத்து ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு என்னது கே அப்ப அதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் கே வோட மதிப்பு கிடைச்சிரும் புரியுதா புரியலையா அதனால நல்லா முத இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சூத்திரங்கள் இருந்தா தான் நம்ம செய்ய முடியும் நீங்க இந்த -b/a எடுத்து செஞ்சாலும் தப்பு கிடையாது இல்ல மிஸ் எனக்கு இந்த ஃபார்முலா விட இத டக்கு ஞாபகத்துல வரும்னா இத செஞ்சுக்கோங்க ஆனா இந்த ஃபார்முலா தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்போம் அதனால இது ரொம்ப எளிமையா இருக்கும் அதனால தான் மிஸ் இத சாய்ஸ் பண்ணிருக்கேன் இல்ல இதுல நீங்க கண்டுபிடிச்சு ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிங்க ஒண்ணும் தப்பு கிடையாது புரியுதாடா கண்ணா